ரெண்டு நிமிஷத்துல அஞ்சே ஸ்டெப்ல எப்படி சூப்பரா தாடி செட் பண்றதுன்னு நீங்க பாக்கலாம். முதல்ல நீங்க முஸ்டாஷ உங்க மீசை ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு எப்படி சிலவங்க வந்து நீளமா விடுவாங்க இல்லைன்னா சைட்ல முறுக்கி விடுவாங்க அது எப்படினாலும் நீங்க பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க மீசை ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழ் உதடு கீழே இருக்கிற முடி அப்படி மேலேருந்து கீழே, ஏன்னா நீங்க அதை ஃபர்ஸ்ட் செட் பண்ணாதான் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கும்போது நல்ல ஒரு லுக் கிடைக்கும், சிமெட்ரிக்கலாக இருக்கும். அதை ஃபுல்லாக ப்ரஷ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, சைட்ல தான் எப்பவுமே இந்த கண்ணத்துல இருக்கிற முடி தான் எப்பவுமே ஸ்டெப்பானா இருக்கும், ரொம்ப ரொம்ப விடாப்படியான முடி அங்கே தான் இருக்கும். ஸோ அதை வந்து அடுத்த ஸ்டெப்ல ஸ்ட்ரைட்டன் பண்ணுங்க ரெண்டு சைடுமே. இதுதான் முக்கியமான ஸ்டெப்பு. இதை நீங்க என்ன பண்ணுங்க, சைட்ல இருந்து உங்க தாடியோட அடியில ஸ்ட்ரைட்டன் பண்ணணும். இதை நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லா ஒரு நல்ல ஒரு ஃபுல் வால்யூம் பியர்ட் லுக் கிடைக்கும். இது நீங்க முதல்ல மேலேருந்து ஆரம்பிச்சு அப்படி கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முடி வந்து ப்ரஷ்ல சிக்காம வரும். நீங்க ஃபுல்லா ஸ்ட்ரைட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பியர்ட் பாம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நீங்க என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்களோ அதை யூஸ் பண்ணி உங்க மீசையை செட் பண்ணிக்கோங்க. நீங்க முறுக்கி விடணும்னா முறுக்கி விட்டுக்கலாம், அல்லது நீளமா அப்படி கீழே விடணும்னா விட்டுக்கலாம். நான் ரெண்டுமே ரொம்ப மூடிக்கு ஏற்ற மாதிரி ரெண்டுமே செட் பண்ணுவேன். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரணும்னா குளிச்சதுக்கு அப்புறம் நல்ல டவலால துவட்டிட்டு உங்க பியர்ட் ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஸ்ட்ரைட் பண்ணுங்க. பியர்ட் ஆயில் அப்ளை பண்ணும்போது எப்பவுமே ஸ்கேல்ப்ல அந்த உள்ள ஸ்கின்ல அப்ளை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பாருங்க, பார்த்துட்டு ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.